இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், நம்ம கீ ஹோல்டர் பார்க்க போகிறோம். கீ ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்மும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. கீயை ஈஸியாக யூஸ் பண்ண மட்டும் எடுத்துக்கலாம், மீச்சம் வேணான்ற போது தூக்கி வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணணும்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. ஒரு அட்டை, இது வந்து இந்த அட்டை வந்து ஏதாவது பாக்ஸ்லேருந்து பிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு மேக்னெட். ஆனால் இந்த இதில் வந்து என்னென்னா, இந்த கீ வச்சா தான் இந்த மேக்னெட் ஒட்டின்னு, இந்த அட்டை அந்த மேக்னெட்டோட ஒட்டின்னு இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லை, எனக்கு எப்போவுமே ஒட்டினே இருக்கணும் அது அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் கம் போட்டு கூட ஒட்டிக்கலாம் அதில். ஸோ இது பார்க்கலாமா, முதல்ல நீங்கள் எப்படி எங்கே ஒட்ட போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு ஐடியா போட்டு, ஃபஸ்ட்டு ஒரு ரஃபான ஒரு ஐடியா போட்டுக்கோ, ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. எங்கே ஒட்டுக்க போகிறேன்னு, நான் பீரோ மண் ஒட்டிக்கு போகிறேன். என்ன பீரோல் தான் மேக்னெட்டிக் ஒன்று, மேக்னெட் தான் ஒட்டுது. அப்புறம் இந்த சாவி, பென்சில் கூட சா, இந்த இது அட்டை கூட சாவியை ஒட்டிக்கிறேன். அட்டை கூட சாவியை வச்சு இப்படி ஒட்டிக்கணும். அதுதான் நமக்கு தேவையான இந்த சூப்பரான ஸ்பெஷல் கீ ஹோல்டர் தயாராகி போயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன இது என்னென்னா, இந்த மாதிரி கீ ஹோல்ட் பண்ணியிருக்கோம், லாக் ஹோல்ட் பண்ண முடியாதான்னு கேட்குறீங்கள, அதுவும் முடியும். ஏன்னா அதுவும் இதே மாதிரி தான், என்ன பெரிய பெரிய மேக்னெட் இருக்கணும் உள்ள. ஓகே ஓகேவா, ஓகே. நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.